பருத்தி மற்றும் நூல் விலையை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி ஒன்றிய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயலிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசி மூலம் வலியுறுத்தினார். ஏற்கனவே பருத்தி மற்றும் நூல் விலை உயர்வால் நெசவாளர்கள் மற்றும் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை விளக்கி கடந்த ஜனவரி மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்றிய ஜவுளி அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த பிரச்சினையில் தலையிடக் கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 15ஆம் தேதி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். மேட்டுப்பாளையம் உதகை மலையரையலுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக உலகிலேயே பழமையான நிலக்கரியால் இயங்கும் என்ஜின் பழுது நீக்கப்பட்டு திருச்சியிலிருந்து மேட்டுப்பாளையம் கொண்டு வரப்பட்டுள்ளது. 1914ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் தயாரிக்கப்பட்ட இந்த எஞ்சின் 1918ஆம் ஆண்டு மேட்டுப்பாளையம் கொண்டு வரப்பட்டது. பழமை காரணமாக கடந்த 2017ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் திருச்சி பொன்மலையில் எஞ்சினில் பழுது சரிபார்க்கப்பட்டது. இதையடுத்து மீண்டும் லாரி மூலம் மேட்டுப்பாளையம் கொண்டு வரப்பட்டது. விரைவில் மலை ரயிலுடன் இணைத்து இயக்கப்பட உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கண்டியாநத்தம் புதுப்பட்டி பெரிய கருப்பர் கோவில் பொங்கல் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 750 காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. 300 காளையர்கள் பங்கேற்று சீறி பாய்ந்த காளைகளை மல்லுக்கட்டி தழுவினர். காளைகளை அடக்கிய காளையர்களுக்கும் சிக்காது சீறி பாய்ந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. சைக்கிள், கட்டில், பீரோ, நாற்காலி, செல்போன், சில்வர் பாத்திரங்கள், ஃபேன், மிக்சி, குக்கர், கிரைண்டர், வெள்ளிக்காசு போன்றவற்றை பரிசாக வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே கோடை மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. கோமுகி அணையின் நீர்பிடிப்பு பகுதியான கல்வராயன் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சி, மேகம் நீர்வீழ்ச்சி, கவியும் நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நீர்வீழ்ச்சிகள் நீர் வர துவங்கியுள்ளது. இதேபோல கோமுகி அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் கல்படை, மாயம்பாடி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோமுகி அணைக்கு நீர் வர துவங்கியுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம் அருகே விக்கிரவண்டி மற்றும் ஒரத்தூர் பகுதிகளில் சட்டவிரோத விற்பனையில் ஈடுபட்ட 4 உர கம்பெனிகளை மாவட்ட வேளாண்துறை அதிகாரிகள் மூடி சீல் வைத்தனர். இந்த 4 நிறுவனங்களிலும் உரிய ஆவணங்கள் இன்றி பதுக்கி வைத்திருந்த 165 டன் யூரியா உட்பட கலப்பு உரங்களை அதிகாரிகள் நேற்று பறிமுதல் செய்தனர். இவற்றை மாவட்ட ஆட்சியர் மோகன் நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார். இதையடுத்து சொந்தமாகவே உரங்களை தயாரித்து பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்த 4 உர கம்பெனிகளுக்கும் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கடித்த மலைப்பாம்புடன் தனது மனைவியை ஒருவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றது. மேலதுர்வாசபுரத்தைச் சேர்ந்த அழகு என்பவர் தனது வீட்டருகே சேமித்து வைத்திருந்த விறகை எடுத்து சென்றபோது அங்கிருந்த மலைப்பாம்பு ஒன்று திடீரென காலை கடித்துவிட்டது. இதனால் கதறிய அந்த பெண்மணியை கணவர் பாண்டி உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அப்போது கடித்த மலைப்பாம்பையும் அவர் பிடித்து எடுத்துச் சென்றது பலரையும் வியக்க வைத்தது. சென்னை தண்டையார்பேட்டையில் பல்வேறு இடங்களில் 1 டன் குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் இவற்றை பதுக்கி விற்பனை செய்த 5 பேரை கைது செய்துள்ளனர். புகாரின் பேரில் தேநீர் உரிமையாளர், மளிகை கடைக்காரர்கள், மொத்த வியாபாரிகள் உட்பட 5 நபர்களின் வீடுகளில் போலீசார் அடுத்தடுத்து அதிரடி சோதனை நடத்தினர். இதில் 1 டன் குட்கா பொருட்கள் கிடைத்ததால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதில் முக்கிய நபரான நீதிமான் என்பவர் தலைமறைவான நிலையில் அவரது கடையில் பணிபுரியும் மணிகண்டன் உட்பட 5 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த ஆண்டிகார்பாளையத்தில் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியரின் 3 இருசக்கர வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருக்கனூர் அடுத்த ஆண்டிகார்பாளையம் ரைஸ் மில் வீதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன். இவர் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர். இவர் வீட்டின் நுழைவு வாயில் பகுதியில் நிறுத்தி வைத்திருந்த 3 இருசக்கர வாகனங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்தன. சுப்பிரமணியம் மற்றும் அவரது குடும்பத்தினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அதற்குள் இருசக்கர வாகனங்கள் முற்றிலும் சேதமடைந்தன. விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
மேட்டுப்பாளையம் அருகே சுற்றுலா வேன் 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். கேரளாவின் வயநாட்டைச் சேர்ந்த ஜோஸ் குடும்பத்தினர் வேளாங்கண்ணி கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் முடித்துவிட்டு சொந்த ஊர் திரும்பினர். இன்று காலையில் மேட்டுப்பாளையம் உதகை சாலையில் 3வது கொண்டை பூசி வளைவு அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் தலைக்குப்புற கவிழ்த்தது. இதில் முதியவர் ஜோஸ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயம் அடைந்த சிறுமி உட்பட 4 பேரை போலீசார் மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.